அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய நபி மொழி சையீதுனா அபு ஹுரெரா ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்தார் யா ரசூல் அல்லாஹ் இறை தூதர் அவர்களே எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நான் இணைந்து வாழ்கிறேன் என்னை அவர்கள் பிரிகிறார்கள் அவர்களிடம் நல்லவிதமாக நான் நடந்து கொள்கிறேன் ஆனால் அவர்களோ என்னிடம் தீவினையுடன் நடந்து கொள்கிறார்கள் அவர்களிடம் நான் கனிவுடன் நடக்கிறேன் அவர்கள் என்னை கண்டுகொள்வதே இல்லை என்று கூறினார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே பதில் கூறும்போது சொன்னார்கள் நீர் கூறுவது போல அவர்களிடத்திலே உண்மையிலே நடந்திருந்தால் சுடு சாம்பலை நீர் அவர்களை உண்ணச் செய்தது போலாகும் நீர் இருக்கும் வரை அவர்களுக்கு எதிராக பாதுகாவலர் வானவர் அல்லாஹ்விடமிருந்து உன்னுடன் இருந்து கொண்டே இருப்பார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் அருளினார்கள் ஆதாரம் சஹீஹ் முஸ்லீம் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி எட்டு அன்பு சொந்தங்களே இந்த ஹதீஸ் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கூறக்கூடிய ஒரு விசாலமான பரந்த மனப்பான்மையையும் மன்னிக்கும் தன்மையையும் கூறக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது உறவினர் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு எவ்வளவுதான் உதவி செய்தாலும் அவர்களிலே சில பேர் நன்றிகட்டத்தனத்தோடும் நமக்கு எதிரானவர்களாகவும் நமக்கு நோவினை தரக்கூடிய வகையிலும் நடப்பார்கள் என்பது இந்த சஹாபியினுடைய வாக்குமூலத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது உலகத்திலே அல்லாஹுல்ல ஷானஹு தாலாவும் கண்மணி நாயகம் ரசூல்ல்லா இல்லா அலி இஸ்லாம் அவர்களும் உறவுகள் சம்பந்தமாக சொல்லியிருக்கக்கூடிய அதிகமான விஷயங்கள் உறவுகளினுடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியை நமக்கு தருகிறது அந்த அடிப்படையில் இவ்வளவு முக்கியத்துவத்தோடு குரானும் ஹதீஸும் நமக்கு அதை தருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அந்த உறவு முறைகளிலே பேணுதலோடு வாழ்வது என்பது மிக மிக முடியாத சிரமமான காரியம் என்பதால் தான் அதை ரொம்பவும் வலியுறுத்தி நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் தந்திருக்கிறார்கள் காரணம் சில நேரங்களிலே நாம் செய்யக்கூடிய உதவிகள் என்ற அடிப்படையில் மனிதர்கள் என்ற ரீதியிலே நம்முடைய மனோநிலை அவர்கள் நம்மிடத்திலே நன்றியோடு நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் யாருக்கு நாம் அதிகமாக உதவி செய்கிறோமோ அவர்கள்தான் நமக்கு அதிகமாக தீங்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் இனிமேல் இவருக்கு உதவி செய்யவே கூடாது என்ற முடிவுக்கு வருகிறோம் ஆனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லா இசல்லா அவர்களுடைய புனிதமான மனைவியாகிய ஆகிய பெரிதும் விரும்பப்பட்ட பரிசுத்த நாயகி அன்னை ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹூ தாலா அன்ஹா அவர்களுடைய விஷயத்தில் சில முனாபிக்குகள் என்று சொல்லப்படக்கூடிய நயவஞ்சகர்கள் அவதூரை பரப்பிய சமயத்தில் அதை அல்லாஹுல்ல ஷானஹூ தாலா கண்டித்து பத்து வசனங்களை குரானிலே நூர் என்ற அத்தியாயத்திலே இறக்கி வைத்து அவர்களை கண்டித்தான் அவ்வாறு அவதூறு பரப்பியவர்களுடைய நன்மைகள் அழிந்துவிடும் என்றும் எச்சரிக்கை செய்தான் அந்த வரிசையில் சில மூமியன்களும் அல்லாஹுடைய இந்த திருவசனங்கள் இறங்குவதற்கு முன்பாக அன்னை ஆயிஷாவின் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கலாம் என்ற ரீதியில் பேசிய போது அவ்வாறு பேசியவர்களிலே ஒருவராக மிஸ்தஹர் ஆனவர்கள் என்ற அபுபக்கர் உறவினரும் இருந்தார்கள் அவர்களுக்கு ஏழ்மையின் காரணத்தினால் அபு பக்கர் தான் அதிகமாக உதவி விவகாரங்களை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இவ்வாறு இவர்களும் சேர்ந்து பேசுகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் அபுபக்கர் சித்திர் அலி இனிமேல் மிஸ்தஹக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் உதவி செய்வதில்லை என்று சத்தியம் கூறினார்கள் இதனை அல்லாஹுத்தாலா திருக்குருவானுடைய ஒரு வசனத்தின் மூலமாக அபுபக்கர் அலிஆனவர்கள் போன்றவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான் நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கோ ஏழை எளியவர்களுக்கோ வழி உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டி உங்களை அல்லாஹ் மன்னிக்க விரும்பவில்லையா நீங்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான் எனவேதான் நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களை துண்டித்து வாழ்பவர்களை சேர்ந்து வாழுங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் உங்களுக்கு நோவினை தரக்கூடியவர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லா சல்லா அலையம் அவர்கள் அருளினார்கள் இவ்வாறு சொன்ன நபியவர்களும் அவ்வாறே வாழ்ந்து காட்டினார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட சிறந்த மக்களாக ஆக்கியள்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி ஒபரகாத்து